ஏசி அக்காவை பிராங்க் பண்ணிட்டாங்க, ரேஷ்மா அக்காவை பிராங்க் பண்ணிட்டாங்க, அடுத்து நீங்களா தான் இருப்பீங்க, நீங்க அதுக்கு முன்னாடி முந்திட்டு ஏகே போய் பிராங்க் பண்ணுங்க போங்க அப்படின்னாங்க. நானுமே சிங்கிளா இப்படிதான் இதே டைலாக் சொல்லிட்டு தான் நானே சுத்தி தந்தேன். கடைசியில் உங்களை பார்த்தோன்னு எனக்கு உங்க மேல காதல் வரல. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு, புளி சோறு, தயிர் சோறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோறும் கலந்து வந்து என்னையே பிராங்க்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்ன ஒரு கேர்ள் யூடியூபர் தரமாக வச்சு பிராங்க் பண்ணிட்டாங்க. தரமான சம்பவம், உண்மை சம்பவம்லாம் இருக்குது. இந்த ஆடியோட ஃபுல்லாக கேளுங்க. கடைசியில் வந்து என்ன சொன்னாங்கன்ட்டு நானே கொஞ்சம் அலறி போட்டேன். அப்படிலாம் சொன்னாங்க, சரி அப்படி என்ன தான் சொன்னாங்கன்னு ஃபுல்லாக கேட்டு சொல்லுங்கள். கே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேறு யாரும் இல்லை, டிஆர்எஸ் கேமிங் தான் வந்து என்னை பிராங்க் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து உண்மை ஒத்துனாங்க. ஓகே, எப்படின்னு ஃபுல்லாக கேட்டு என்னதான் சொன்னாங்கன்னு ஃபுல்லாக பாருங்க. மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே பாருங்க. ஹலோ ஹலோ, ஏங்க நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீங்க என்னமாச்சா இப்ப பார் கால் பண்ணி யார் யாருன்னு கேக்குற? ஏங்க ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு. மச்சான்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லாதீ. என்ன பிராங்க் தானே பண்ணீங்க நீங்க? உன்னை பிராங்க் பண்ணினா எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. நீ நிஜமாலுமே மச்சான் தான். உனக்கு இது தலையில இல்ல அடிபட்டே இல்ல. நீதான் வந்துட்டு பைத்தியமாவே ஆயிட்டேன். மறந்துட்டியா கடைசியில பேசி பேசி என்ன சொல்றதுன்னு தெரியல. கலாய்க்கலாம் சொல்லிட்டு யாருகிட்ட எவ்வளவு காசு வாங்கினா நீ இப்படி கேள்வி கேக்குறதுக்கு? வளைச்சி வளைச்சி கேள்வி கேக்குறியே. டோட்டலா என்னதான் வேணுங்க சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேணாம், நீங்க தான் வேணும். ஐயோ ஏங்க காமெடி பண்ணாதீங்க. நல்லா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்ல இல்ல. ஓகேவா சார், லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கேன், காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. இப்பெல்லாம் கூட லவ் ப்ரோபோஸ் பண்ணுவாங்க. நீங்க தான் நான் லவ் ப்ரோபோஸ்ல நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஐ ஆம் எ சிங்கிள். ஓகேவா, நம்ம லவ் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகேவா, நீங்க பிளான் நானுமே சிங்கிளா இப்படிதான் இதே டயலாக் சொல்லிட்டு தான் நானே சுத்தி தந்தேன். கடைசியில் உங்களை பார்த்தோன்னு எனக்கு உங்க மேல காதல் வரல. நடந்ததெல்லாம் நினைச்சேன். பட் சங்கடங்கள் பல, நீங்க வந்துட்டு என்னை திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட அந்த மைண்ட்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குச்சு. நம்மள ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் வந்து பேசுதே, கண்டிப்பா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்கன்னு நினைச்சேன். என்னதான் நீங்க வளரின் சத்தியமா நீங்க புரியல. உண்மையா சொல்றேன், அடே எரும மாடே மாடா. இல்ல சாரி மச்சான்,
உங்க பேர் என்ன சொல்லுங்க? அது தெரிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க நீங்களும் அந்த அண்ணன் ஒரே ஒரு தடவை பிராங்க் பண்றீங்களா? ஆசையா இருக்குக்கா கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்களா, அதனால என்னோட அக்கா தங்கச்சி எல்லாரையும் வளைச்சு வளைச்சு நீங்க பிராங்க் பண்ணீங்க, எப்படி அடுத்த கட்டமா என்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடியே என் சப்ஸ்கிரைபர் பிரதர்ஸ், என் தம்பி அண்ணாஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து ஒரு சில பேர் வாலண்டியரா வந்து கிரேசி அக்காவை பிராங்க் பண்ணிட்டாங்க, ரேஷ்மா அக்காவை பிராங்க் பண்ணிட்டாங்க. அடுத்து நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி முந்திட்டு ஏகே போய் பிராங்க் பண்ணுங்க போங்க அப்படின்னாங்க. ஆனா பிராங்க் பண்ணீங்க, பிராங்க் பண்ணீங்க நீங்க? பிராங்க் பண்ணனான்னு தெரியல, பட் உங்களை கொஞ்சம் குழப்பணும்னு நினைச்சேன் பேசினேன். அதனால உங்க சப்ஸ்கிரைபர் தம்பி தங்கச்சி அண்ணா அதியண்டா தங்கச்சி தம்பி நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ராவங்க ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நம்மள வந்து அதிகமா அண்ணாவா இருந்தாலும் நம்ம அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டாங்களா. சோ அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதோ என்னோட சேனலை பார்த்து எனக்கு ஏதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா சோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். ஐ மீன் ஏகே தமிழன் ஆர்மி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு எங்களை பிராங்க் பண்ணிக்கிறீங்க ஓகேவா? இருக்கலாம், அப்படியும் இருக்கு. மெயின் மேட்டர் என்னன்னா என் செல்லக்குட்டி ஆசைப்பட்டாங்க, சோ நான் வந்து உங்களை பிராங்க் பண்ண அவ்வளவுதான். அப்படியா? சோகே நண்பர்களே, இந்த இப்ப நீங்க பேசுறத ரெக்கார்ட் ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னே கன்வெர்ட் பண்ணி போட்டுருவேன் ஓகேவா? மறக்காம நம்ம டிஆர்எஸ் கேமிங் குயினா, ஏய் டிஆர்எஸ் குயின் கேமிங், டிஆர்எஸ் குயின் கேமிங் சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் ஓகேவா? இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு பிராங்க் வேணும்னா என்னோட சேனல் வந்து மெசேஜ் பண்ணுங்க, அண்ணனை வச்சு செஞ்சிடலாம். ஐயோ பிராங்கா? இல்லங்க, வாணங்க வாண, இது இது போதும் முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன சொல்றது? ஏதோ சொல்ல, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தாங்க உங்ககிட்ட. என்ன முக்கியமான விஷயம்? வரல.
ஓ பாலாஜி ஓகே எங்க வச்சிட்டா நீங்க தான் ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு சரி கடைசியில் எதுவுமே சொல்ல விரும்பல ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சது பண்ணேன் மனசுல எதுவும் இல்லையில எனக்கு எதுவும் இல்லையே ஆனா பிராங்க் பிராங்க் நல்லா பண்ணீங்க அதான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேவா நான் கொஞ்சம் பயந்துட்டேன் உண்மையா சொல்றேன் என்னடா இது இப்படிலாம் ஒருத்தர் பேசுறாங்க போல நம்மள ஏதாவது வச்சு செய்யறாங்க இல்ல உண்மையாவே என்ன பண்ணு பேசுதான் தெரியல பட் நான் ஜஸ்ட் பிராங்க் அதை வச்சுதான் நான் உங்களை பண்ணேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஏதேனும் அது என்ன சொல்றது குறைகள் இருப்பின் என்னை மன்னித்துக் கொள்ளவும் பிராங்கின் கிங்கே ஓ ஐ மீன் நீங்க தான் கிங்கா நான் உங்களுக்கு சொன்னேன் ஓ நான் தான் பிராங்க் கிங்கா எல்லாம் பொய் பொய் உண்மை பாதி உண்மை பாதி பொய் நம்புங்க ஓகேவா ஓகே நான் சொல்லல எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நானும் உங்க சப்ஸ்கிரைபர்ல ஒரு ஆளு தான் இது நல்ல மொக்க பாட்டி ஐ மீன் என்ன சொல்றது நல்ல காமெடி பட் நான் நீங்க என் சப்ஸ்கிரைபரா ஓகே நன்றி ஓகே நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா நீங்க வந்து வீடியோ கேடுங்க வீடியோல கேக்கும்போது தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேவா இது வந்து ரெக்கார்டு இப்ப வந்து நீங்க சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது ஓகேவா நீங்க ஒரு யூடியூபர் இப்போதைக்கு என்னோட வீடியோ நீங்க பாக்கும்போது தான் சப்ஸ்கிரைபர் இப்ப எப்படியா சரி ஓகே விடுங்க சரி ஓகே நான் வைக்கிறேன் ஓகே ஓகேங்க ஓகே சரி பாய் நண்பர்களே இந்த ஆடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் எப்படியோ வந்து தரமாக ஏகேத்தவனை வச்சு ப்ராங்க் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டு அதுலேருந்து அவ்வளோ நான் ப்ராங்க்கு ஏமாறலை அது நல்லது ஓகே நம்மள இது வந்து நீங்கள் ப்ராங்காக மட்டும் பாருங்கள் வந்து ப்ராங்க்கு தான் பண்ணாங்க ஓகேவா வேறு எதுவும் தப்பான விஷயம் இல்லை ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் எனக்காக வந்து ஒரே சப்போர்ட் பண்ண பண்ணுங்க அவங்களுக்கு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நான் உங்கள் ஏகேத்தவன் நெக்ஸ்ட் வந்து யாரை ப்ராங்க் பண்ணலாம் எனக்கே தெரியல பட் இதில் ப்ராங்க் பண்ணும் கவலைப்படையே நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட்டிங்கில் இருக்க போகுது ஓகே பாய் பாய் சி யூ டாட்டா லவ் யூ மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்